हेलो फ्रेंड्स, वेलकम टू श्रीजु कुकिंग चैनल। இன்னைக்கு நான் பாக்க போற ரெசிபி சாக்லேட் கிரீம் கேக் தாங்க பார்க்க போறோம். அதுக்கு பாருங்க, நான் இன்னைக்கு சாக்லேட் பிஸ்கட் ஒரு ரெண்டு பாக்கெட் எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் பால் கொஞ்சம் எடுத்துர்க்கங்க. அப்புறம் ஆயில் கொஞ்சம் எடுத்துர்க்கேன். பாருங்க, டைரி மில்க் சாக்லேட் ஒரு ஒரு ரெண்டு பாக்கெட் நான் எடுத்துர்க்கங்க. வாங்க இப்ப எப்படி செய்யலாம்ங்கறத பாத்தறலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல இந்த பிஸ்கட் எல்லாம் போட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, பிஸ்கட் நல்லா பவுடர் பண்ணியாச்சு. அதில் நான் கொஞ்சமாக பால் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நம்ம இந்த ஜார்லேயே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அதில் நான் கொஞ்சமாக ஆயில் விடுறேங்க. ஏன் ஆயில் விடுறேன்னா, ஒரு சாஃப்டாக இருக்குங்க அந்த கேக். நீங்கள் சாப்பிடும்போது பிஸ்கட்டில் செய்கிறனால ஒரு மாதிரி நம்ம சாப்பிடும்போது லைட்டாக ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் நம்ம பால் கலந்துக்கலாங்க. பால் கலந்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல ஆயில் தடவிக்கோங்க. அதுல பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா, ஏ4 ஷீட் இருந்ததுன்னா அதுல வந்துட்டு நீங்க ஆயில் தடவிட்டு நீங்க வந்து அதை உள்ள வச்சுடுங்க. இப்ப நான் இந்த மிக்ஸ் பண்ணினதை நான் இதுல ஊத்த போறேங்க. பாருங்க, இந்த மாதிரி பாத்திரத்தில் நீங்கள் மாற்றிடுங்க. மாற்றிட்டு குக்கரில் நான் பாருங்கள், ஃபஸ்ட்டே நான் ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். அதில் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கேக்கை நம்ம வந்துட்டு இப்போ பேக் பண்ண போகிறோங்க. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு ஃப்ரை பேனில் நான் வாட்டர் விட்டுருக்கேன். அதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த டைரி மில்க் சாக்லேட்டை நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. டபுள் பாயிலிங் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். இதை அவ்வளோதாங்க. பாருங்கள், கேக் நல்லா ஒட்டவே இல்லைங்க. நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம இதை இப்போ இறக்கிடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே நம்ம இந்த சாக்லேட் சிரப்பை நம்ம இது மேலே போட்டுடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பரான சாக்லேட் க்ரீம் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.